ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல். ஜோ சமையலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பனானா கேக் தான் பார்க்க போகிறோம். பனானா கேக் ஆர் பிரெட் எதுனாலும் சொல்லிக்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழம், என்ற சின்னதாக இருக்கனால ஒரு 5 வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு. இது கூட 2-3 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்துருக்கிறேன், அப்போ கடைசியில் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. பனானாலே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அப்படின்னால சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட் இருந்தால் பீட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா வயர் விஸ் கூட வச்சு பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர். பால் பவுடர் இல்லைனா கூட பரவாயில்ல, கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் இன்னொரு முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முதல்ல 2 இல்லைனா 3 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கலை அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக பால் சேர்த்துக்கலாம். பால் கூட கொஞ்சம் வினிகரோ இல்லை தயிரோ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஒரு பிரெட் டின் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கூடவே பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. நான் இந்த 2 டின்ல பேக் பண்ண போகிறேன். 175 டிகிரியில் வந்து 45 மினிட்ஸ் வந்து பேக் ஆகணும். கடாயில் வச்சிங்கனாலும் 45-50 மினிட்ஸ் ஆகும் இந்த பிரெட் வந்து பேக் ஆகிறதுக்கு. நான் கடாயில் எப்படி பண்ணணும்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து 2 டைம்ஸ் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 175 டிகிரியில் 45 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக 40-45 மினிட்ஸ் ஆகும். நல்லா ஈஸியாகவே வந்துடும். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கு, நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக ஒரு கேக் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் கேக்கு. நீங்கள் மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஈஸியாகவே இந்த கேக் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.